pressure, easy cookie, give us starters. Madukama, subscribe pannunga, kittathukku bell press pannunga. Appada, pudupu recipes, ungakandi vandithukku. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அடைதோசை. அடைதோசையே ரெண்டு டைப்பாக பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பில் புழுங்கரிசி எடுத்துக்கோங்க, சாப்பாட்டு அரிசி தாங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் வந்து துவரம்பருப்பு, அதே கிளாஸில் அரை கிளாஸ் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, அரை கிளாஸ் கடலப்பருப்பு. இது எல்லாமே தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா வந்து இது நிறையா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காஃப் அரைச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து வத்தல் போட போகிறேன் காரத்துக்கு. இதுக்கு நான் சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வத்தல் தாங்க இதுக்கு காரத்துக்கு. இப்போ ரெண்டு போர்ஷனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா இது மாதிரி பல் பல்லாக வெட்டிக்கோங்க, அப்படின்னா தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு டேஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து கேரட்டை நல்லா துருவி வச்சு ஒரு கேரட் எடுத்து துருவி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. பச்சை வாசனை இதெல்லாம் போனதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அடைதோசை வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டுங்க. நமக்கு காயப்பொடி போட்டுக்கோங்க, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து தோசை பதத்துக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. சீரகம் வந்து இப்போ போடுங்க. இப்போ போட்டிங்கன்னா சீரகம் ஸ்மெல் தனியாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிசத்தை மாவில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்தவொடனே தோசை ஊற்றிட வேணாம், ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. ரொம்ப கனமாக ஊற்றிடாதீங்க, தோசை வந்து வேக பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஓரளவு நைஸாக ஊற்றிக்கோங்க. இது மாதிரி தோசை ஊற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா முருக முருக சுட்டாதாங்க இந்த தோசை டேஸ்ட்டு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வந்து தோசை ஊற்றுங்க. இது வேக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ திருப்பி போடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பசங்க இது ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ பின்னாடி நல்லா சுற்றி முருக முருக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் உள்ள தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா மென்று சாடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெஜ் தோசை. இப்போ நான்வெஜ்ஜஸ்க்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்திங்கன்னா முட்டை கலக்கிக்கோங்க. தோசை எப்போ ஊற்றுற மாதிரி ஊற்றி இது மேலே நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுருங்க. ஒரு இடம் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம முட்டை தோசை ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக முட்டை ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ முட்டை இதுவும் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் ஆனத பிறகு திருப்பி போடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட முட்டை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சக்கரை வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட மொறு மொறு அடை தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.